எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் பற்றி போது கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அன்சை பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிடிசி யூஸ்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டேட்டா இன்ஃபர்மேஷன் இருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 62,120 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி அனலைசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ கடந்த ஒரு 2 வாரமாக நம்ம வந்து ஆக்டிவேட்டாகவே இருக்க மாட்டேன். ஸோ வீடியோவும் ரெகுலராக வந்திருக்காது, டெலிகிராம்லேயும் ரெகுலராக போஸ்ட் பண்ணலை. ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, அதனால தான் வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ ஃபங்க்ஷனில் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னிலேருந்து வந்து வீடியோ ரெகுலராக வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வந்து கிளாஸும் வந்து சரியாக எடுக்கல. நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன். ஸோ திங்கக்கிழமைலேருந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸும் வந்து ரெகுலராக நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு வந்து பின் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ கிளாஸஸை பற்றி. ஸோ நான் எதுவுமே ரிப்ளையும் பண்ணல, ஒரு வாரமாக கொஞ்சம் வந்து பிஸியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த 2 நாளில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேங்க. ஸோ ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ரிப்ளை பண்ணுறேன், இல்லைனா வந்து டேரெக்டாக நான் கால் பண்ணி பேசுகிறேன். ஓகே, ரைட்டுங்க. ஸோ இப்போ நான் வந்து அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாஸ்ட்டாக நான் அனாலிசிஸ் பண்ண வைக்கும் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து நம்மளுக்கு இந்த ஏரியாவில் இருந்தது கீழே ஒரு டிமாண்ட் ஏரியா வரைஞ்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணேன்னா, அந்த டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணலை. ஓகேங்களா? டிமாண்ட் ஏரியாவை டேப் பண்ணாமல் டிமாண்ட் ஏரியா பக்கத்தில் வந்துட்டு மார்க்கெட்டை திருப்பிட்டு டைரெக்டாக மேலே ஏற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரைஸ் என்னென்னா, நம்மளுக்கு இந்த 65,167, ஓகேங்களா, இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த லெவலை நம்மளுக்கு எப்படி பிரேக் பண்ணுறதுன்றது பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்றத நான் சொல்கிறது எப்படின்னா, ஒன்று ப்ரைஸ் மேலே போயிட்டு பிக்கஸ்ட்டு கீழே வந்து க்ளோஸ் வைக்குதா, அதாவது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து க்ளோஸ் வைக்குதா, இல்லைனா வந்து இதுக்கு மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வைக்குதா அப்படின்றத பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ நீங்களுமே உங்கள் சார்ட்டில் வந்து 65,167 இதில் வந்து ஒரு ரெட் லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த ரெசிஸ்டன்ட் ரிஜெக்ட் ஆக போதா, இல்லை இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் ஆக போதா அப்படின்றது பார்த்துக்கணும். இந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்மளுக்கு சப்ளை இருக்குது. சப்ளை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா 70,600 71,900 இந்த சப்ளையை நோக்கி தான் இவன் போகிறான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இது, இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். இதை வந்து எந்த மாதிரி உடைக்கிறான் அப்படின்றது பார்க்கணும். ஒருவேளை கேண்டலை மேலே க்ளோஸ் வச்சிட்டோன்னா, நான் சொல்கிறது வந்து டெய்லி டைம் ஃப்ரேம்லங்க, டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து 65,167 மேலே க்ளோஸ் வச்சிட்டானா, கண்டிப்பாக ப்ரைஸ் இந்த 70,600 கண்டிப்பாக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒருவேளை இந்த இடத்துல இந்த ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தோன்னா, அகெயின் நம்மளுக்கு வந்து இந்த டிமாண்டை மார்க்கெட் வந்து டச் பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தோன்னா மார்க்கெட் இந்த டிமாண்டை டச் பண்ணுவோம். இந்த டிமாண்ட் நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 57,900 55,600. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த இடத்த எப்படி பிரேக் பண்ணுறான்றதை நாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராமில் நான் அப்டேட் வந்து ரெகுலராக கொடுப்பேன். ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட பண்ணலான்னு இருக்கேன். இந்த வாரம் சண்டே, ஓகேங்களா, சாட்டர்டே இல்லைனா சண்டே நான் வந்து வீடியோ நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். சாட்டர்டே எஸ் சண்டே வந்து ஒன்று நான் வந்து யூடியூப்பில் லைவ் வரேன், அப்படி இல்லைன்னா டெலகிராமில் லைவ் வரேன். ஓகேங்களா? ரெண்டுத்தில் எப்போ லைவ் வர போகிறேன்றது நான் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? கூட வரல, ஒன்று சாட்டர்டே இல்லைனா சண்டே, இந்த 2 நாளில் வந்து ஒன்று யூடியூப்பில் லைவ் இல்லைனா வந்து டெலகிராமில் லைவ் வரேன். ஓகேங்களா? ஸோ எதில் லைவ் வரலான்றதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ யூடியூப்பில் வரணுமா எல்லாம் வந்து டெலகிராமில் வரலாமான்றது எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட், ஓகே. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து புல்லிஷில் தான் இருக்குது, பேரிஷில் இல்லை, புல்லிஷில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து இந்த 65,000 தொடர் வரைக்கும் நம்மளுக்கு இப்போ புல்லிஷில் தான் இருக்குது பிடிசி. சரிங்களா? ரைட், ஓகே. ஓகே, ரைட். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 65,000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே வந்ததுன்னா இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ 57,200 55,600. சரிங்களா? ஸோ இந்த லெவலை எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்றது பார்க்கணும். நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுவேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிடுவேன். சரிங்களா?
ஸோ அதே மாதிரி எனக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப் லைவ் வருவா இல்லைனா வந்து டெலகிராம் லைவ் வருவா, ஓகேங்களா? ஸோ சாட்டேவா நான் பார்த்து நான் சொல்கிறேங்க, பட் ஆனால் யூடியூப் லைவ் வருவா டெலகிராம் லைவ் வருவான்றது எனக்கு வந்து டெலகிராம் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், ஓகே. இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடானா, ஓகேங்களா? கடானா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான ஒரு மூமெண்ட் கொடுத்து, ஸோ ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு டிமாண்டை டேப் பண்ணியிருந்து அப்படின்றது சொல்லியிருந்தோம். ஸோ கடானா பற்றி ஒரு ஃபுல் வீடியோ நான் போட்டிருப்பேன், ஸோ பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க, ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிலேருந்து, ஓகேங்களா, இது ஒரு சரியான டிமாண்டு, இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் ஒவ்வொரு தடவையும் நல்லா ஷூட் அவுட் ஆகிருக்கு, சரிங்களா? இந்த ரேஞ்சுக்கு வரும்போதெல்லாம் ஷூட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்மளுக்கு அதே ரேஞ்சில் தான் தொட்டிருக்கு, இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, ஓகேங்களா? நான் அந்த க்ரீன் கலர் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், ஓகேங்களா? இந்த க்ரீன் கலர் லைன் வந்து நீங்களும் போட்டுக்கோங்க. ஸோ இந்த க்ரீன் கலர் லைன் 72 cents 0.72 cents, ஓகேங்களா? ஸோ 75 cents ரவுண்டாக வச்சுக்கோங்க. இதை வந்து பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து கடனை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷாக மாறும், ஓகேங்களா? 75 cents பிரேக் ஆகி க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் கடனை வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷாக மாறும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை உடச்சி க்ளோஸ் பண்ண உடனே அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த ஹையை நோக்கி போவோம். இந்த ஹை நான் சொல்கிறது வந்து $2, ஓகேங்களா? இந்த $2 நோக்கி போவோம். இந்த $2 உடைக்கும் போது கூட நம்ம பார்க்கணும் எந்த மாதிரி உடைக்கிறான், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டலாக, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய கேண்டலாக போட்டு உடைக்கணும், ஓகேங்களா? அது உடைக்கிறானான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? ஆனால் கடனா வந்து ஒவ்வொரு தடவை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஞ்சை இந்த நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பாக்ஸு, இந்த ப்ரைஸ் ரேஞ்சு 30, ஓகே. ஸோ 36 cents 31 cents இந்த ரேஞ்சை டச் பண்ணும் போதெல்லாம் நல்லா பவுன்ஸ் ஆயிருக்கானுங்க, ஓகேங்களா? ஸோ நல்லா பவுன்ஸ் ஆயிருக்காங்க, திரும்ப அதே மாதிரி இந்த இடத்துல தொட்டு பவுன்ஸ் ஆயிருங்க. நான் ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கடனாவோட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஓகேங்களா? முடிஞ்சால் நான் கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் நான் கார்ட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா? ரைட், ஓகே. ஸோ கடனை வந்து இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷாக மாறி இருக்குது, ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. கன்ஃபர்மேஷன் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 75 cents பிரேக் பண்ணி ஒரு வீக்லி கேண்டல் வந்து க்ளோஸ் வைக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும், சரிங்களா? ஸோ கடனை வந்து ஒரு நல்ல மூமெண்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ், ஓகேங்களா? பிடிசி டாமினன்ஸ், பிடிசி ஏறும் போது கூடவே இந்த டாமினன்ஸ் பயணம் ஏறிகிட்டே போகிறான், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குன்னு சொல்லியிருந்தேன், எங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% 63%, ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல தொட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வரானான்றது பார்க்கணும், ஆனால் அது வைக்க போகிறது வந்து நல்லதுக்கு இல்லை, பட் பார்க்கணும் எப்படின்றது, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வைக்க போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டல் கொடுத்து கீழே வந்தான்னா அதுக்கப்புறம் தான் உடையணும், இது ஆல்ட் சீசனே ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு வந்து எப்போன்னா இந்த ட்ரெண்ட் லைன் போது பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை எப்போ வந்து உடைக்கிறானோ அப்போ தான் நம்மளுக்கு ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கேருந்து கீழே வந்ததுன்னா ஆல்ட் சீசன் வந்து நல்லா பீக்கில் போகுங்க, ஓகேங்களா? ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து நல்லா பீக்கில் போகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்டில்ன்றது, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி திரும்ப சொல்கிறேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப்பில் லைவ் வரவா இல்லைனா டெலகிராமில் லைவ் வருவான்றது, ஓகேங்களா? ஸோ சாட்டர்டே இல்லைனா சண்டே, இந்த வாரம் சாட்டர்டே இல்லைனா சண்டே வந்து லைவில் வந்து லைவில் வருவேன். ஸோ கலந்துக்கிறவங்க விருப்பம் இருப்பவங்க அவங்க வந்து கலந்துக்கோங்க, ஓகேங்களா? ரைட், ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்ட எல்லாமே ஓன் லெசஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நீங்களும் ஒரு ஓன் லெஸ் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.